ஹலோ பிசி பீப்புள், இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்ட் நாட்டிக்கு, கூகுளு, மைக்ரோசாஃப்ட்டு இந்த டேட்டாவெலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். எல்லாம் என்னால் இல்லை, உங்களால் மட்டும்தான். நமக்கெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இப்போ ஒரு பொருள் தேவைப்படுதோ தேவைப்படலையோ நம்ம பாட்டுக்கெல்லாம் வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுட்ருக்கோம். இப்போ வீட்டில் வாங்கி அடுக்கி வச்சது பத்தாதுன்ட்டு இப்போ நம்ம ஃபோன்லேயும் நிறையா அந்த மாதிரி தேவையில்லாத ஜங்க்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மீம்ஸு, ஸ்டிக்கர்ஸு, அது இதுன்ட்டு நம்ம ஃபோனையே கரெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த நிறையா தேவையில்லாத குப்பைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. 64 GB ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ரியலாகவே ரொம்ப கஷ்டம் தான். எங்கள் அம்மா ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை மாட்டி நாங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் போட்டு காப்பாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜங்க்லேருந்து தப்பிக்கிறது நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ் லைக் ஃபோட்டோஸ், நம்மளோட மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் சொல்யூஷன் க்ளவுட் சொல்யூஷன் தான், கூகுள் க்ளவுட். கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் நினச்சா நல்லா சேவ் பண்ணி வைக்கலாம். சரி, இந்த க்ளவுடு அது எப்படிடா ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பென்ட்ரைவ்ஸில் தான் பாட்டு ஃபோட்டோஸு எல்லாத்தையும் சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கெலாம் முன்னாடி சிடியில் சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கும் முன்னாடி ஃப்ளாப்பி டிஸ்க்குன்னு ஒன்று இருந்துச்சு, அதுலேயும் சேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த க்ளவுட் எப்படிடா ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்ப்யூட்டர், ஒரு சர்வர் இப்படி இப்படி பெருசு பெருசாக இருக்கும். இங்கே ஃபோட்டோ நான் போடுறேன், அந்த மாதிரி இருக்கும் சர்வர். அந்த சர்வர்ஸில் சேவ் ஆகிட்டு இருக்கும் நம்மளோட டேட்டாஸ்லாம். எங்கடா இந்த சர்வர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ். டேட்டா சென்டர்ஸுங்கிறது நம்ம ஊர்லேயும் இருக்குன்றாங்க, அதே மாதிரி யூஎஸில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேட்டா சென்டர்ஸ் வச்சுருக்கிறது பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் கூகுள், அமேசான்லாம் வச்சுருக்காங்க. அவங்கவுங்களோட டேட்டா சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட இருக்கிற டேட்டா அவங்க சர்வருக்கு போகும், நீங்கள் எப்போ வேணுமோ அவங்ககிட்டருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டாவுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் தராங்க அவங்க. கூகுள் மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 7-layer ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க. கூகுள் எம்ப்ளாயீஸே நினச்சா கூட நம்மளோட டேட்டாவை எடுக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஹால் டிக்கெட்டை மறந்துட்டீங்க. பார்க்க வேண்டியது பக்கத்து பையன் பேப்பரை கிடையாது, ஏன்னா நம்மகிட்ட ஹால் டிக்கெட்டே இல்லை, கரெக்டா? அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க, இமெயில் ஐடி போடுறீங்க, பாஸ்வேர்டை போடுறீங்க, ஹால் டிக்கெட்டை ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, வந்துக்கிட்டே இருக்கீங்க. இதுதாங்க க்ளவுடு. சரி, இந்த க்ளவுடு சர்வர்ஸ்லாம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ், ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கும். இங்கே வந்து சர்வர்ஸ் நிறையா அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த சர்வர்ஸ் வந்து நம்மளோட டேட்டாஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கும். இந்த சர்வர்ஸை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்குள்ளே அதெல்லாம் வந்து துரு பிடிச்சி உடஞ்சி போயிடும், அதாவது துரு பிடிக்கிறதுனால ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டேட்டா யாருக்கும் போயிடக்கூடாதுனால இந்த துரு பிடிச்ச சர்வர்ஸ்லாம் ஒரு மிஷின்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி பீஸ் பீஸாக ஸ்க்ரேப்புக்கு போட்டுறாங்க. இதுதாங்க நடக்குது. நம்மளோட டேட்டாவெலாம் அதே மாதிரி சைமன்டேனியஸ்லேயே ஒரு சர்வரில் போட்டு பேக்கப் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் யூஸ்வலாக நடந்துகிட்ருக்கு. சரி, இந்த மாதிரி லேண்ட் டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவல் ரிசோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, லைக் சோலார் தான் யூஸ் பண்ணி கரண்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஏசி யூஸ் பண்ணுறாங்க. ஏசி யூஸ் பண்ணாலே பிரச்சனை தானே நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு, சிஎஃப்சி உங்களுக்கே தெரியும், குளோபல் வார்மிங், பொல்யூஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏசி யூஸ் பண்ணாமல் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் பண்ணது தான் கரெக்ட். ப்ராஜெக்ட் நாட்டிக் அவங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, கம்ப்யூட்டரை தூக்கி கடலில் போட்டாங்கங்க, வேறு எதுவுமே கிடையாது, சிம்பிள். இதுதான் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே இல்லை. இந்த கண்டெய்னர்ஸை, ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு ரவுண்டாக பெரிய சிலிண்டரில் நிறையா சர்வர்ஸை உள்ளே அடுக்கி கடல்குள்ளே தூக்கி போட்டாங்க. கடல்குள்ளே தூக்கி போட்டு என்னடா இது, எப்படி எலக்ட்ரிசிட்டிலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைடல் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க இந்த சர்வர்ஸ், அதனால் ரன் ஆக ஆரம்பிக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து எங்கடா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்னே ஐலாண்ட்ஸுன்ட்டு ஸ்காட்லாண்டில் ஒரு ஏரியாவில் போட்டிருக்காங்க. ஏன் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யூரோப்பியன் மெரைன் எனர்ஜி சென்டர்னு ஒன்று இருக்குது. இந்த யூரோப்பியன் மெரைன் எனர்ஜி சென்டர் என்னென்னா, இந்த டைடல் எனர்ஜியோட ஒரு பெரிய இடம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் வந்து யூரோப்லேயே நிறையா டைடல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைடல் எனர்ஜியோட பவரு யூஸ் பண்ணி இந்த சர்வர்ஸ் ரன் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சொல்லணுன்னா, நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பலரில் 50% ஆஃப் த யூசர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கடல் பக்கத்தில் தான் இருக்காங்க. யூஸ்வலாக இன்டர்நெட் வந்து ட்ராவல் ஆகி வர்றதுக்கு எடுக்கிற டைம் தான் நம்மளோட லோடிங் டைம்னு நம்ம சொல்லுவோம்.
அந்த லேட்டன்சி அந்த ஸ்பீடு கிடைக்கணும்னா நமக்கு பக்கத்துலேயே அந்த டேட்டா சென்டர் இருந்துச்சுன்னா டக் டக் டக்குன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா சால்வ் ஆயிரும். ஏன்னா இப்போ நம்ம சென்னை மாதிரி ஒரு ஊர் இல்லை ஒரு கோஸ்டல் சிட்டியில் இருந்தோம்னா 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளே, அதாவது சீலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளே இருந்தோன்னா இன்டர்நெட் நமக்கு ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து வந்துருச்சுன்னா, நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா. ஸோ இது ரெனியூபலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி கிடையாது, பொல்யூஷன் கிடையாது, எல்லாமே ரெனியூபல் எனர்ஜி வச்சு தான் ரன் ஆகிட்டுருக்கு. சரி, கடலுக்குள்ளே போட்டால் இந்த சர்வர்ஸ்லாம் துரு பிடிச்சி போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலிண்டருக்குள்ளே நம்ம மனுஷங்கள்லாம் கிடையாது, அதனால் ஆக்சிஜனே தேவையில்லை. ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுறாங்க, ஹியூமிடிட்டி கிடையாது, ஃபுல்லாக நைட்ரோஜன் போட்டு ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ உள்ளே இருக்கிற சர்வர்ஸும் துரு பிடிச்சி போகாது. ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் ஒரு பேக்கெட்குள்ளே போட்டு நைட்ரோஜன் போட்டு 6-7 மாதம் வரைக்கும் நம்மளால் எக்ஸ்பயர் ஆகாமல் வச்சுருக்க முடியுது. அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இதுவும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே சர்வர்ஸை போட்டு நைட்ரோஜன் போட்டு ஹியூமிடிட்டியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அடைச்சி உள்ளே வச்சுருக்காங்க. இதனால் ரஸ்டாகிற ரேட் குறையுது. அதாவது எந்த அளவுக்கு குறையுதுன்னா, ஒரு லேண்டில் 8 சர்வர்ஸ் ரஸ்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி சீல ஒரு சர்வர் தான் ரஸ்ட் ஆகுது. தட் இஸ் 1 in 8 கெட் ரஸ்டட். இதுதான் நடக்குது. ரெனியூபலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ரெனியூபல் எனர்ஜி தான் இது. மைக்ரோசாஃப்ட் ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளவுட், இந்த டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படுது. நம்ம நினச்சா இந்த மாதிரி நிறைய டேட்டா சென்டர்ஸ் பில்டு பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு ரெனியூவல் சோர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே, இதுவே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்மளால் ரெனியூவல் ஆக்க முடியும். ஏன்னா நமக்கு மூளை இருக்குது, நம்ம மனுஷங்க, நம்ம இந்த உலகத்தை மூவ் பண்ணுறோம், நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அது ஏன் பாசிட்டிவாக பண்ணக்கூடாது? பெட்ரோல் கார்ஸ் நம்மளோட வாழ்க்கையை ஈஸியாக்கியிருக்கு, ஆனால் எலக்ட்ரிக் கார்ஸ் நம்ம வாழ்க்கையை வாழ வைக்கிது. நமக்கு இந்த மாதிரி பொல்யூஷன் இருந்தால் ஒரு டைமில் நம்ம உலகம் அழிஞ்சிரும். இந்த மாதிரி ரெனியூவல் ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணால் வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த சேஞ்ச் நான் வரணும்னு நினைக்கிறேன், நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.